ஹலோ நண்பர்களே, வணக்கம். நம்ம பார்க்க போகக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜியு போப்பு. அதாவது தமிழ் குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் ஜியு போப்பும் இருக்கிறாரு. ஸோ அதில் ஓல்டு புக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம், எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஜியு போப். ஏன்னா இது சிலபஸில் வந்து இவர் பேர் வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்போ பிறந்தார் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ பாருங்கள், ஜியு போப். ஜியு போப்புனா மொத்தம் எத்தனை எழுத்துனா 4 எழுத்து. ஓகே, அப்படி தானே இருக்குது. ஆமாம், அப்போ நான் 4 24 எழுதுறேங்கிட்டு. 24 4 போச்சுன்னா 20. 1820 பிறக்கிறாருங்க, புரியுதுங்களா? அப்போ நல்லா கொஞ்சிங்க, ஜியு போப்புனா 4 எழுத்து, அதை வச்சு இங்கே 24 போடுறேன். 24 4 போச்சுன்னா 20, அப்போ 1820 பிறக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த 24 4 1820, இப்போ இந்த ஈர்னாங்க எத்தனை? 8, அவ்வளோதாங்க. 1908 இறந்துருப்பார். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 4 2 போச்சுன்னா இதை வச்சே எழுதுகிறோம். 4 2 போச்சுன்னா 2. ஓகே, 2 8 கூட்டினா 10, அப்போ இங்கே 11. நல்லா கவனிச்சிங்க. என்ன சார் எப்படியோ போட்டிங்க, என்னென்னு தெரிய மாட்டேங்குதுலாம். ஈஸி, நல்லா கவனிங்க. ஜியு போப்புனா 4 எழுத்து, அப்படி தானே? அப்போ 4 போடுறேன். ஓகே, அதை இங்கே 24 எழுதிக்கிறேன் நான். 24 4 போச்சுன்னா 20. ஸோ 1820 பிறந்திருக்கிறார். இந்த ஈர்னாங் 8, அப்போ 1908 இறந்துட்டார். 4 2 போச்சுன்னா 2. ஓகே, 8 2 10, இங்கே 11 11 2 1908 என்ன செஞ்சிட்டாரு? இறந்துட்டார். ஓகே, இதை வச்சு நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பாடத்திலே பார்த்திங்கன்னா, இப்போ ஈர்னாங் 24 4 1820 பிறந்திருப்பார். ஓகேங்களா? ஓகே, அப்போ ஈர்னாங் 8 கிட்டத்தட்ட இவர் பார்த்திங்கன்னா கப்பலை வந்து பயணம் செஞ்சுருப்பார். அப்படி பயணம் செய்யும்போது பார்த்திங்கன்னா 8 திங்களாக இருக்கும். இதுவும் ஒரு கணக்கு, எல்லாம் 8 8 மேக்ஸிமம் வரும். ஸோ 8 திங்கள் வந்து பயணம் பண்ணியிருப்பார். அப்போ அந்த வரக்கூடிய நாட்களை வீணடிக்காமல் என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழும் சமஸ்கிருதமும் படிச்சிருப்பார். சமஸ்கிருதமும் என்ன செஞ்சிருப்பார்? படிச்சிருப்பார். தமிழும் சமஸ்கிருதமும் படிச்சிருப்பார். ஓகேங்க, அடுத்தது இவர் எந்த வயசில் வந்து இங்கே வருவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 19 வயசுலங்க. நல்லா கொஞ்சிங்க, 19 வயசில் வருவாருங்க. இந்த 19 வயசு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, 19ங்கிறது என்னது? 9 1 போச்சுன்னா 8. ஸோ 8 திங்கள் ஆச்சா வரத்துக்கு? ஆமாம், அப்போ அதை அப்படியே எழுதுகிறோம். 8 கற்றுது 9. ஆனால் எனக்கு 8 வரணுமே, அப்போ என்ன செய்யணும்? 1 கழிச்சிட்றோம். அப்போ 9 1 போச்சுன்னா 8, அப்போ இதுமாரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இவர் வர்றது 19 வயசு. இந்த 19 வச்சு இன்னொரு ஆண்டையும் மேக் பண்ணலாம். என்னங்க மேக் பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, 2 0 போட்டிங்கன்னா இதுதான் திருவாசகத்துக்கு, திருவாசகத்தை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். எந்த வருடம்னா இந்த வருடம் தான். சரி, இன்னொன்று மொழிபெயர்த்திருக்காரு. ஆமாம், இப்போ திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருப்பார். திருக்குறள் அது எப்போ? 1886 நல்லா கவனிச்சிங்க. 1886 தான், 86 தான். இது எப்படி சார் நான் வச்சுக்கலாம்? ஈஸியாக நான் வச்சுக்கலாம். எப்படி நான் வச்சுக்கலாம் பாருங்களேன். திருக்குறள்லாம் மொத்தம் 6 எழுத்து இருக்கும். ஆமாம், அப்போ 1886 அப்படின்னு நான் வச்சுக்கலாம். சார் 86 எப்படி சார் நான் வச்சுக்கிறது? அதுவும் ஈஸியாக வச்சுக்கலாம். திருக்குறள்லாம் எத்தனை அடி இருக்குது? 2 அடி இருக்குது. டிஃப்ரென்ஸ் 2 இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்போ திருக்குறளை எப்போ மொழிபெயர்த்திருக்காரு? ஆங்கிலத்தில் 1886. 2 டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும்? 2 இருக்கும். எப்படி 6 ஞாபகம் வச்சுக்கோ? 86 ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்றுமே இல்லை. திருக்குறள்லாம் மொத்தம் 6 எழுத்து இருக்கும். திருக்குறள்லாம் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கும்? 6 எழுத்து இருக்கும். அப்போ 6 முடியணும். 2 டிஃப்ரெண்ட்டு 2 இருக்கணும், அவ்வளோதான். அடுத்தது எத்தனை வயசில் வந்திருப்பார்? 19 வயசில் வந்திருப்பார். சமய பணியாற்றத்துக்காக வந்திருப்பார். அதை வச்சு அதில் 2 0 போட்டால்
திருவாசகம் எப்போ மொழிபெயர்த்தாங்கன்னா திருவாசகம் 1900 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஆமாம் இன்னும் சில ஆண்டுகள்லாம் பார்த்துரும், அது ஆண்டுகளை இப்பயே பார்த்துட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வராரு 1820 வராரு. எங்கே வராருனா சென்னைக்கு வராரு, சாந்தோம். ஆமாம், இப்போ இதை ஈஸியாக நம்ப வச்சோம். சென்னைக்கு வராருங்க சாந்தோமில். எப்போ வராரு? 1820. இங்கே என்னன்னா சாந்தோம், சென்னை சாந்தோம் அப்படிங்க அந்த இடத்துக்கு வராரு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. டீனா இப்போ திருநெல்வேலிங்க, டீனானது திருநெல்வேலிக்கு வராரு. இங்கே வந்தார். எங்கே எப்போ வராரு இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1842 1849 வரையும் இருக்கிறாருங்க. ஓகேங்களா? 49 வரையும் இருக்கிறார். ஓகேங்களா? அப்போ 42 அங்கே 49. அப்போ ஒரு இங்கே வந்து சென்னை அப்படின்னா அது வந்து எத்தனா 20, அதாவது 1820. இங்கே அப்போ இங்கே வராரு. இங்கே வந்தது என்னது? 1842 1849 வரையும் இருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா 50 கல்யாணம் பண்ணியிருப்பார். கல்யாணம் பண்ண பிறகு எங்கே போயிருப்பார்னா தஞ்சாவூர் போயிருப்பார். தஞ்சாவூர் போயிருப்பார். ஓகேங்களா? நல்லா வச்சுங்க. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு சென்னை, அடுத்தது திருநெல்வேலி, அடுத்தது தஞ்சாவூர். இப்போ மேப்பு கனெக்ட் பண்ணிக்கங்க. சென்னை, சென்னையிலேருந்து இங்கே திருநெல்வேலி வர்றாரு. திருநெல்வேலியில் எங்கன்னா சாயர்புரம், சாயர்புரத்தில் வந்து வராரு. ஓகேங்களா? அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே தஞ்சாவூர் வர்றாரு. தஞ்சாவூரில் 42 வராரு. கிட்டத்தட்ட 42 இதுக்கு வராதுங்க, இதுக்கு வரும். ஓகேங்களா? இதுதான் 42. இங்கே வந்து 50, 1850 வந்து கல்யாணம் பண்ணுவார். 50 ரூபா இருந்தால் கல்யாணம் பண்ணிடலாங்க அந்த காலத்தில் அப்படின்னு வச்சுக்கணும். அந்த காலத்தில் வந்து என்னது? 50 ரூபா இருந்தால் கல்யாணம் பண்ணிடலாம். அப்போ திருமணம் வந்து 1850 நடக்குது அவருக்கு. ஓகேங்களா? ஓகே. அப்படி நடக்கும்போது அப்புறமேட்டுக்கு தஞ்சையில் வந்து ஒரு 8 பணியாற்றுவார். அவ்வளோதான், அங்கே கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இருக்குது. அப்போ படம் பார்ப்போம். ஓகே, ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். ஓகே, ஜி போப் வந்து ஓகே நம்ம சொல்லிட்டோம். 1820 பிறந்திருப்பார். 24, ஸோ 4, ஸோ 2 கழிச்சுன்னா 20 வரும். ஸோ 1820. ஸோ அப்புறம் இந்த ஈர்நாங்கு 8. ஸோ ஈர்நாங்கு 8ங்கும்போது 1908 இறந்துருப்பார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஸோ 2வது மாதம். அப்போ 8 கூட்டினா 10, 10, 11 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுன்னா இந்த வருஷம் இந்த டேட்டில் தான் இறந்துருப்பார். ஓகேங்களா? யார் இங்கே பாருங்கள், இவர் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஃப்ரான்ஸ் நாட்டு எட்வர்ட் தீவு. ஏற்கனவே சொன்னோம் 8 ரொம்ப சம்பந்தம் இருக்குதுன்ட்டு. இப்போ எந்த தீவில் பிறந்திருக்கா? எட்வர்ட் தீவில். ஜான் போப்புக்கும் கேத்ரின் யூலப்புக்கும் மகனாக பிறந்திருக்கார். ஓகேங்களா? கேத்ரின் வச்சுங்க. ஓகே, கேத்ரினுக்கும் ஜான் போப்புக்கும் பிறந்திருக்கார். ஓகேங்களா? இவரோட உண்மையான பேர் என்னென்னா ஜார்ஜ் யூக்ளோ போப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜார்ஜ் யூக்ளோ போப்புன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து தம் குழந்தை அதாவது இவங்க பெற்றோர் என்ன செஞ்சுருக்காங்க, கல்வி சமயத்தை கற்பிப்பதுடன் நல்ல ஒழுக்கத்தையும் நல்லா சொல்லிக் கொடுத்துருக்காங்க. விடாமுயற்சி சூப்பர் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஹென்ரிங்கிறது யாருன்னா போப்போட தமையனார். ஓகேங்களா? அவர் வந்து தமிழகத்துக்கு வந்து கிறிஸ்து அந்த மதத்தை வந்து பரப்பதற்கான வந்த குருவாக இங்கே பணியாற்றியிருக்காரு. ஓகேங்களா? அவரை தொடர்ந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு? போப் சொன்னார். ஸோ 19 வயசில் வராரு. ஸோ அப்படி வரும் வழியில் பார்த்தீங்கன்னா 8 ஆச்சு. என்ன அந்த சரி அந்த 8 வீணாக கழிக்காமல் என்ன செஞ்சுருக்காரு? தமிழகம் என்னது வீணாக கழிக்காமல் பார்த்திங்கன்னா வடமொழி தமிழ் ரெண்டையும் கற்றுருப்பார். அப்புறமேட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு எங்கே வராரு? தமிழகம் வந்து தமிழர் முன்னிலையில் சொற்பொழிவு ஆற்றுற அளவுக்கு திறமை அங்கே இருந்திருக்கு. அவர் படிச்சிட்டார் அந்தளவுக்கு. ஓகேங்களா? அடுத்தது சென்னை சாந்தோம். சென்னை சொன்னோம்,
சென்னை சாந்தோம் பகுதிக்கு வராரு. அடுத்தது திருநெல்வேலியில் சாயர்புரம், ரெண்டுமே சாதான், சாந்தோம் சென்னை சாந்தோம் திருநெல்வேலிந்து சாயர்புரம். இங்கே வந்து என்ன செய்கிறாரு, சாயர்புரத்தில் வந்து தங்கி சமய பணி ஆற்ற தொடங்கினார். ஆனால் அங்கே ஒரு பள்ளியை ஒன்று நிறுவறார், எங்கே திருநெல்வேலியில் ஒரு பள்ளியை நிறுவறாரு. கல்வி பணியையும் சமய பணியும் ஒருங்கே ஆற்றியது எங்கேனா இங்கே தான். கல்வி பணியவும் நல்லா கொஞ்சம் கல்வி பணியையும் சமய பணியையும் ஒருங்கே எங்கே ஆற்றினார்னா திருநெல்வேலியில் தான். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா சமய கல்லூரியில், சமய கல்லூரியில் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள் முதலியவற்றையும் இதெல்லாம் சொல்லித்தராங்க. எங்கள் சமய கல்லூரியில் தமிழ் இலக்கியத்தையும் ஆங்கில இலக்கியத்தையும் கற்றுத்தராங்க. ஓகேங்களா? அந்த இதில் அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இது இல்லாமல் கிரேக்கம், லத்தீனு, எபிரேயம் முதலிய மொழிகளையும் என்ன செய்கிறாங்க, கற்றுத்தர ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மேக்ஸு தர்க்கம்னா என்னது, அறிவாய்வு. அடுத்தது மெய்யறிவுனா தத்துவம். இதை எல்லாத்தையும் கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராகவும் பணிபுரிந்திருக்காரு. ஓகேங்களா? ஓகே. கணிதம், தர்க்கம், தத்துவம்னா என்னது, மெய்யியல் அப்படின்னு சொல்லுவாங்க, மெய்யறிவுன்னு சொல்லுவாங்க. தத்துவம்னா மெய்னா உண்மை அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இதுதான் சொல்கிறோம். அடுத்து திருமணம் எப்போ நடக்குதுங்க பாருங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரத்தில் 1842 1849 வரையும் இருந்திருப்பாருன்னு ஏற்கனவே சொன்னோம். ஓகேங்களா? அப்படி சொன்னோமா? ஓகே. அப்போ எப்போ திருமணம் பண்ணால், 50 ரூபா இருந்தாலே என்ன செஞ்சிடலாம், திருமணம் பண்ணிடலாம். அப்போ 50 திருமணம். எங்கே திருமணம் ஆனாலும் தங்குறதுக்கு வீடு வேணுமா, தஞ்சம். எங்கே திருமணம் பண்ணால், தஞ்சாவூரில். அதிலேருந்து ஒரு 8 ஆண்டுகள் என்ன செஞ்சுருக்காரு, 1858 வரையுமே தஞ்சாவூரில் தான் இருந்திருக்கார். இந்த காலகட்டத்தில் தான் நல்லா கொஞ்சம் தஞ்சைனாவே என்னது, அங்கே இந்த நூல்கள், மதுரை தமிழ்ச்சங்கம், மதுரை தஞ்சாவூர்லலாம் பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகம் இருக்குது, தமிழ் பல்கலைக்கழகம்லாம் இருக்குது. ஸோ அதனால் என்ன செஞ்சுருக்காங்க, அங்கே தான் நூல்லாம் கற்றுருக்காங்க. அந்த பாருங்கள், இந்த தஞ்சையில் இருந்த 8 ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா புறநானூறு, நன்னூல் இதெல்லாம் என்ன செஞ்சுருக்காரு, படிச்சிருக்காரு போன்ற புறநானூறு. அது இல்லாமல் முதலான சங்க நூல்களையும் புறநானூறு முதலான சங்க நூல்களையும் அடுத்தது பார்த்திங்கன்னா நன்னூல் முதலான இலக்கண நூல் அதையும் படிச்சிருக்காரு. ஓகேங்களா? அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஒன்றுமே இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் திருக்குறள் வந்து எப்போ மொழிபெயர்த்திருக்கான்னு சொன்னால் 1886. 6 எழுத்துருக்குங்களா? அப்போ 6 ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு 2 இருக்கும். ஏன் அப்படின்னா 2 அடின்னு சொல்லியிருக்கும். அப்போ திருக்குறளை வந்து 1886, திருவாசகம் எப்போ எத்தனை வயசில் இருந்தார், 19 வயசில். அப்போ அதோட 2 0 போட்டால் அதுதான் திருவாசகத்தை வந்து என்ன செஞ்சுருக்காரு, பதிப்பிச்சிருக்காரு. அதோட நாலடியாரும் என்ன செய்ய, இதெல்லாம் பலமுறை படிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா பலமுறை படித்தது என்னென்னா திருக்குறள், திருவாசகம், நாலடியார். ஏன்னா நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, நாளும் இரண்டும் பல்லுக்குருதியோ சொல்லுக்குருதி. அதுபோல் அப்போ திருக்குறளும் 2 அடி, நாலடியாரும் என்ன செஞ்சுருப்பாங்க, ரெண்டுக்கும் காமன் சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னது, இதுவும் அதுவும் தான், நாலடினா நாலடியாரை பற்றி சொல்லுது, திருக்குறள்னா திருக்குறள் பற்றி சொல்லுது. ஸோ இதைத்தான் என்ன செஞ்சுருக்காரு, பல முறை படிச்சிருக்காரு. ஓகேங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இதை வெளியிட்டால் மேலை நாட்டவர்கள் என்ன செஞ்சிருவார், பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பார். அதனால் இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அப்படிங்கிற முதலான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை என்ன செஞ்சுருக்காரு, எழுதியிருக்கார், ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார். இந்தியன் சஞ்சிகை, இந்தியன் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் என்ன செஞ்சுருக்காரு, தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார். அதான் முக்கியம், ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா புறநானூற்று பாடல்கள், புறப்பொருள் வெண்பாமாலை, திணை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறு இடம்பெற்றிருந்தன. அந்த கட்டுரையில் இது மட்டுமா இருந்துச்சு, ஆராய்ச்சி கட்டுரையில் பார்த்திங்கன்னா புறநானூற்று பாடல், புறப்பொருள் வெண்பாமாலை, திணை விளக்கங்கள், தமிழ் புலவர்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ புறநானூறு, புறப்பொருள் ரெண்டுமே பூதான், புறநானூற்று பாடல், புறப்பொருள் வெண்பாமாலை, திணைக்கான விளக்கங்கள், தமிழ் புலவர்களை பற்றி என்ன செஞ்சுருக்கு, ஆய்வு பண்ணியிருக்காரு அந்த இதில். அடுத்தது பார்த்திங்கன்னா போப்பு வந்து பார்த்திங்கன்னா சில அறநூலில் இருந்து பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட பகுதியை அறுநூறு செயல்களை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சுருக்காரு, இவர் வந்து ஒரு நூலாக தொகுத்துருக்காரு. என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சியுள் கலம்பகம், யாருன்னா ஜியு போப்பு தான்.
தமிழ் செய்யுள் கலம்பகம். இதெல்லாம் ஈஸியாகவே புரியும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, இவர் வந்து சிறுவர்கள் கற்றுக்கிறதுக்காக, இலக்கணம் கற்றுக்கிறதுக்காக, குழந்தைகள் இலக்கணம் கற்றுக்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்காரு, இரு இலக்கண நூல்களையும், அதே போல் பார்த்திங்கன்னா பெரியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெரியவர்கள் வந்து கற்றுக்கிறதுக்காக ஒரு இலக்கண நூலையும் இது பண்ணியிருக்காங்க. சிறுவருக்கான குழந்தைகளுக்காக ரெண்டு இலக்கண நூல்களையும், பெரியவர்களுக்கு ஒன்றும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. அதுமாரி பார்த்திங்கன்னா தமிழ், அதாவது தமிழ் ஆங்கில அகராதி, ஆங்கிலம் தமிழ் அகராதி, இதெல்லாம் என்ன செஞ்சுருக்காரு, ரெண்டும் எழுதியிருக்காரு. ஸோ முடிஞ்சு போச்சு. ஸோ இது ஆங்கிலனாவே மொழிபெயர்த்தது இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜி பாப்பா தான் இருப்பார். ஓகேங்களா, இப்போ இது தான் பார்க்குறோம். இவரோட தொண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் அங்கே பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். பழைய தமிழ் இலக்கியங்களிலிருந்து சில செயல்களை தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்கார். அதாவது பழைய தமிழ் இலக்கியங்களிலிருந்து சில செயல்களை மட்டும் தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்கார். அது இல்லாமல் அதனை பாட நூலாக வைக்க ஏற்பாடும் செய்தார். அதாவது சில நூல்கள், அதாவது பழைய இலக்கியத்திலிருந்து சில செயல்களை மட்டும் எடுத்து அதை வந்து நூலாக வெளியிட்டு அதனை பாட நூலாக வைக்க ஏற்பாடு செஞ்சுருக்கார். ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழில் உரைநடை நூல் ஒன்றையும் எழுதியிருக்காரு. அதை என்னன்னு சொல்ல, தமிழில் என்ன செஞ்சுருக்காங்க, உரைநடை நூல் ஒன்றையும் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 1858, அதாவது தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா 1850 எடுப்பார். கிட்டத்தட்ட 8 வருடங்களாக இருப்பாங்க. ஸோ அப்போ 1858 எங்கே வர்றாருன்னா உதகமண்டலம். ஸோ அங்கே போயிட்டு என்ன செய்யணும், ஒரு ஸ்கூலை வந்து நிறுவுறாரு. ஒன்றை தொடங்கி அதன் ஆசிரியர், எங்கள் ஸ்கூலை தொடங்கி அங்கேயே ஆசிரியராகவும் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ உதகை மண்டலத்தில் தான் ஸ்கூல் தொடங்குறாரு. அங்கேயே அதன் ஆசிரியராகவும் இருக்கிறார். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம், திருநெல்வேலியில் ஒரு பள்ளியை நிறுவி கல்வி பணியையும் சமய பணியையும் ஒருங்கே ஆற்றியது திருநெல்வேலியில். நல்லா கவனிச்சிக்கணும், கல்வி பணியையும் சமய பணியையும் ஒருங்கே ஆற்றியது திருநெல்வேலி. ஸ்கூல் தொடங்கி அதன் ஆசிரியராக எங்கே இருந்திருக்காருன்னா உதகமண்டலத்தில். பள்ளி ஒன்றை தொடங்கி அதன் ஆசிரியராகவும் இருந்தது எங்கே அப்படின்னா உதகமண்டலத்தில், 1858. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா தாயகத்துக்கு திரும்புகிறாரு, போகிறாரு தமிழ் தொண்டு, அங்கேயும் போயிட்டு செய்கிறாரு. அதுதான் 1885 1908 அவர் இறக்குற வரையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில், தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக இருந்திருக்காரு. தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார். திருக்குறள் ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்போ இந்த 23 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் பிறந்தது வந்து 24, ஆமாம், அப்போ ஒன்று கம்மி, அவ்வளோதான். 23 ஆண்டுகாலமாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக இருந்திருக்கார். திருக்குறள் சொல்லிட்டோம் 86, திருவாசகம் வந்து 1900. 80வது அகவையில் இறந்திருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரியுங்களா, சொல்லியிருக்காங்க, பட் அது கணக்குப்படி வராது. ஸோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா தன்னுடைய இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன் முதலிய நூல்களை பதிப்பித்தார். தன்னுடைய இறுதி காலத்தில் எதை பதிப்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பூங்க. என்னங்க ரெண்டு பூ, அதான் புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமலை, திருவருட்பயன் அப்படிங்கிற ஒரு இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், திருவருட்பயன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது இங்கே இவர் என்னது, தமிழன் பெருமையை தரணி முழுவதும் பரப்பியவர் யாருன்னா போப்பு தான். 1908 இறந்துட்டார். அதான் ஏற்கனவே சொன்னோம், 1908 என்ன செஞ்சுருக்கிறேன், இறந்துட்டார். இங்கே இவர் தான் சொன்னேன், இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் கல்லறையில் எழுத சொல்லியிருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இது தான். அப்போ இங்கே ஒரு தமிழ் மாணவன் வந்து
உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கார். ஸோ தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டிருக்கார். தன்னை வந்து தமிழ் மாணவன் சொல்ல சொல்லியிருக்கார். அப்போ நம்ம தமிழ்மொழி எந்த அளவுக்கு இப்போ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே.